நேத்து நீங்க மேட்ச் பாத்திருந்தீங்கன்னா ஒண்ணு சிஎஸ்கேக்காக பாத்திருப்பீங்க, இல்ல தோனிக்காக பாத்திருப்பீங்க, இல்ல கிரிக்கெட்டுக்காக பாத்திருப்பீங்க. இந்த மூணு காரணத்தை தவிர வேற எதுக்காவது நீங்க டிவி பாத்திருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால இந்த வீடியோல நம்ம சிஎஸ்கே பத்தி, எஸ்பெஷலா தோனி பத்தி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லதா இருக்கீங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. நீங்க ஒரு தோனி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு கடுப்பா இருந்திருக்கும். சோ அந்த வார்த்தை என்னன்னா தோனி முடிஞ்சது. மகேந்திர சிங் தோனி இவங்க சொன்னது எல்லாமே, இவங்களை பத்தி எழுதுனாங்க பாத்தீங்களா, இவரு கதை முடிந்தது, மகேந்திர சிங் தோனி கதை முடிந்தது, மகேந்திர சிங் தோனி பினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி, நான் கேப்டன், கேப்டனோட இன்னிங்ஸ் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மேட்ச் விளையாண்டு இந்தியா டீம் ஜெயிக்கிறதுக்கு அவரும் ஒரு பெரிய காரணமா இருந்தாரு. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நேத்திரான மேட்ச கூட நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திரான மேட்ச்னா இந்த ஐபிஎல் சீசன், ஐபிஎல் 2021 சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கரெக்டா வரணும் போது போகாம
ஏழாவது இடத்துல இருந்து தோத்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்தாங்க. சோ அந்த மாதிரி வெளியே வரும்போது இந்த மாதிரி கேக்குறாங்க தோனியை பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்க எல்லா டைமே வந்து பிளே ஆஃப் போயிருக்கீங்க, நிறைய டைம்ஸ் வந்து நீங்க ஃபைனல்ஸ் ஆடி இருக்கீங்க, நிறைய கப்பலாம் கூட வாங்கியிருக்கீங்க, இந்த டைம் வந்து நீங்க பிளே ஆஃப் குள்ளேயே போகலையே, இதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு தோனி என்ன சொன்னார்னா, கேம் அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும், வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும், ஆனா அடுத்த டைம் நாங்க வரும்போது அடுத்த டைம் நாங்க கம் பேக் கொடுக்கும் போது நீங்க சிஎஸ்கேவை எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி இந்த டைம் என்ன பண்ணார்னா அப்ப வின் பண்ணி கையில கொடுத்துட்டு போனாரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம் பேக் கொடுக்கும் அப்படின்றது. அதே மாதிரி பிளே ஆஃப் போன ஒரு டீமா, அதே மாதிரி ஃபைனல்ஸ் ஆடின ஒரு டீமா, அதே மாதிரி ஃபேர் பிளேல சூப்பரா கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டீமா சிஎஸ்கே மறுபடியும் இந்த வருஷம் வந்து கப்ப வின் பண்ணாங்க. இந்த வீடியோ முடியறது முன்னாடி தோனி சொன்ன ஒரு கோட் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் ஆர் மெனி, ஃபினிஷர்ஸ் ஆர் ஃபியூ. அதாவது ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, முடிக்கிறவங்க சிலர் தான். அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் ஃபன். பை.